ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோங்க பிக் மேன் பைட்ஸ்ல இருந்து. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவியூவோட ரிவ்யூ. என்னடா இது கன்ஃபியூஷனா இருக்குல்ல, ஒரு ரிவ்யூவோட ரிவ்யூன்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம வந்து பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூவி ரிவ்யூ. மூவி ரிவ்யூனா இப்போ நம்ம தியேட்டரிய பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் ப்ரொடக்ஷன்ல வந்திருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம வைப்ல போயிட்டு இருக்குது. அதுவும் தலைவர் வந்து தெரிக்க விட்டுருக்காரு படத்துல, நெல்சன் சூப்பராக எடுத்திருக்காரு. ஸோ ஃபுல் பவர் பேக்ட் ஆக்ஷன் மூவி. ஆனால் அந்த ஆக்ஷன் மூவியே ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல இருக்குங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இன்டர்வல் பிளாக்கு, அதுக்கப்புறம் இந்த கிளைமேக்ஸ் எல்லாமே செம்ம கூஸ் பம்ப்ஸு. ஸோ பார்த்து அப்படியே நாங்கள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல தியேட்டர்ல. அந்த மாதிரி ஒரு, ஏன்னா இப்போ நம்ம ஏந்து ஆட முடியாது, ஏதாவது கத்துனா எதுனா இப்பெல்லாம் பிடிச்சி வெளியில போட்டுறாங்க. ஸோ அதனால எங்களுக்குள்ளேயே வந்து அது அப்படி நரம்புகள் எல்லாம் புடைக்கிற மாதிரி ஒரு ஒரு நல்ல நல்ல படம். அதுவும் இல்லாமல் கதையை நான் சொல்ல போறது இல்லைங்க. ஏன் சொன்னா ஏகப்பட்ட ரிவ்யூஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கதை உங்களுக்கு டோட்டலாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்சிமம் ஓப்பன்ல இருந்து எண்டு வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க இதுல போய் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லெங்க் ஆக்ஷன் மூவி தலைவரோட ஸ்டைல்ல அக்காவான பவர் பேக்டு ஃபேமிலி சப்ஜெக்டுங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம அனிருத் வந்து பிரிச்சு எடுத்துட்டு இருக்கார் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு ரிவ்யூவோட ரிவ்யூ அப்படின்னு சொன்னேன். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னா, நான் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது நான் ஜென்ரல் ஆடியன்ஸா போய் பார்த்துட்டு வெளியே வரோம். இந்த படத்துல வந்து உண்மையிலேயே சொல்ல போனா ஜென்ரல் ஆடியன்ஸா போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த படத்துல, சம எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனா ரீசெண்டா நாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம், வேற எதுவும் இல்லைங்க. நம்ம ஹாலிவுட் கிறிஸ்டபர் நோலன், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் கேமரான், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், இவங்க கூட அந்த அந்த வரிசையில வர நம்ம டைரக்டர் மாறன் அவரோட ரிவ்யூ தான் பார்த்தோம். ஸோ என்னன்னா அவர் வந்து சொல்லியிருக்க ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து அவர் வந்து ஒரு உலகத்தரமான ஒரு படத்தை ஒன்று எடுத்திருந்திருக்காரு. அதை வந்து நம்ம தமிழ் சினிமாக்கும் இந்தியன் சினிமாக்கும், ஏன் உலக சினிமாக்குமே அது ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கு. ஸோ அந்த அதை அதை ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருந்தேன்னா இந்நேரம் நம்ம வந்து எங்கேயோ போயிருந்திருக்கலாம். பட் ஆனால் வந்து ஏன் நம்ம இண்டஸ்ட்ரியில் அது மாதிரி பண்ண மாட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ அவரும் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுட்டாரு. இந்த இந்த மூவியில் வந்து என்னோட வியூஸ் பார்த்தீங்கன்னா என்னோட வியூ மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மக்களோட வியூஸ்லயே என்னன்னா அந்த வில்லன் வந்து செம்மையா பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு, அதாவது ரொம்ப மிரட்டி எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. விநாயகன் அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே சொல்ல போனா செம்ம சூப்பரா இருந்ததுங்க. நம்ம டைரக்டர் மாறன் அவர் வந்து எங்க டைரக்டர் மாறன் டைரக்டர் மாறன்னு சொல்றேனே, யாருன்னு தானே தேடுறீங்க, வேற யாரும் இல்லைங்க. இந்த உலகத்தரமான சினிமான்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, நம்ம ஆன்டி இந்தியன். ஸோ அந்த படத்தை எடுத்த நம்ம டைரக்டர் ப்ளூசட்டை மாறன் அவரை தான் சொல்றேன். ஸோ அவர் எடுத்திருந்த இந்த படத்துல வந்து அவர் நிறைய ரிவ்யூஸ்ல சொல்லியிருக்காரு, ஒரு 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 பயங்கரமான வில்லன் இருந்திருந்தேன்னா அந்த படம் சக்சஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம வந்து இந்த படத்துல ஏன் அதை விட்டுட்டு இருக்க, அந்த டெம்ப்ளேட்ல அந்த அவரு அவங்களோட ரைட்டரோ இல்லை யாரும் எழுதலன்னு நினைக்கிறேன் அதை. ஸோ அதை ஏன் விட்டுட்டு இருக்காருன்னு தெரில. இந்த படத்துல வந்து ஒன்லி நெகட்டிவ்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காரு தவிர்த்து, ஏன் இதுல இந்த பாசிட்டிவா, இந்த வயசுல ஒரு மனுஷன் ஒரு படத்தை நடிச்சு அந்த அந்த படத்தை பார்க்கறதுக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங், இவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்கு, மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த ஒரு பாயிண்ட் போதுமே அந்த படத்துக்கு. நான் படம் கதை இப்படி இருக்கணும், அது அது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ படம் நல்லா இல்லை அப்படின்றது அது ஃபெயிலியர் சக்சஸ் எல்லாம் அது அப்புறம். ஒரு 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 உழைப்புன்னு ஒன்று இருக்கு ஒரு படத்துக்கு, அதுக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அந்த ஒரு இது இருந்துச்சுனாவே வந்து ஒரு படத்தை கிரிட்டிக் பண்ணுறோம். கிரிட்டிக்ன்றது வந்து ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் அகெயின்ஸ்ட் எனி கிரிட்டிக்ஸ், கிரிட்டிக்ஸ்ன்றது தான் ஒரு படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். சரி, அவர் நம்ம இந்த ரிவ்யூவில் என்னதான் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா. இந்த கதையே போதுமானது தான் ஒரு சீரியஸான ஆக்ஷன் படம் எடுக்கிறதுக்கு, ஆனால் இதை டார்க் காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளே தான் ஒரு பெரிய காமெடியாக போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நெல்சனோட ஸ்ட்ரெங்க்த்தே வந்து டார்க் காமெடி. லாஸ்ட் மூணு படத்தில் பார்த்தீங்கன்னா கோலமாவு கோகிலால் உங்களுக்கு தெரியும்,
அது எவ்வளோ சீரியஸாக ஒரு சப்ஜெக்ட் போயிட்டுருக்கோம். பட் ஆனால் நம்ம பார்க்கும்போதெல்லாம் சிரிப்பு தான் வரும். அதேமாதிரி டாக்டரும் சரி, அதுவும் நல்ல சீரியஸான சப்ஜெக்டாக போயிட்டுருக்கோம். பட் ஆனால் நமக்கு அது சிரிப்பு தான் வரும். ஸோ அது வந்து நெல்சனோட ஸ்ட்ரென்த்து. அந்த இதுக்கு வந்து அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரான்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். நல்ல சீரியஸான த்ரில், ஆனால் நமக்கு வந்து அந்த டார்க் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதை தான் அவர் எடுத்து வச்சிருக்காரு. இன்கேஸ் இதை வந்து நெல்சன் வந்து ஃபுல் லென்த்து சீரியஸாக ரஜினி வந்து ஃபுல்லாக அப்படியே சீரியஸான மூடில் எல்லாமே பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னங்க எப்படி படத்தை சீரியஸாக எடுத்து வச்சுருக்காங்க, நெல்சனோட ஸ்ட்ரென்த்தே வந்து டார்க் காமெடி தான், அது யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் படத்துலன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது எந்த விதத்தில் அவர் எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அதாவது கதை வந்து ஒரு நாலா பக்கமாக போயிட்டுருக்கு, எதை வந்து ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் கதை ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது ஒரு ரிட்டையர்ட் ஆன ஜெயிலர் வந்து ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்காரு. அந்த அவரோட பையன் வந்து ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அதனால் வந்த இதில் வந்து அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு நினச்சி அவரை பழிவாங்க போகிறாரு. ஸோ அதுலேருந்து வர ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் தான் இந்த படத்தோட கதையே. படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு பேரன் யூடியூப் சேனல் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அதை விட்டுட்டு ஒரு சிலை கடத்தல் கும்பல் அதை பையன் பிடிக்க போகிறான் அப்படின்னு ஒரு கதைக்கு போகிறாங்க. அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்டாக இது மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மனநல மருத்துவமனைக்கு போகிறாங்க. ஒரு போர்ஷன் டெல்லியில் போகுது, ஒரு போர்ஷன் ஹைதராபாத்தில் போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுனில் ஷூட்டிங்னு போகிறாங்க. அப்புறம் வந்து ஒரு கிரீடத்தை கடத்துறேன்னு போகிறாங்க. கதை எங்கெங்கேயோ போயிடுச்சு. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் வந்து பல கதைகளில் ஜம்ப் ஆகி போயிட்டுருக்கு. அதாவது ஆரம்பத்தில் வந்து ஒரு சாந்தமான ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட பேரை வந்து யூடியூப் சேனலில் வச்சுருக்காரு, அது ஒரு பக்கம் கதை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு, சிலை கடத்தல் கும்பலை பிடிக்கிறார், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இவர் ஜெயிலரை காமிக்கிறாங்க, அது ஒரு பக்கம் போயிட்டு. என்னங்க எனக்கு சுத்தமாக புரியல, ஒரு கதைனா எல்லாமே தாங்க காமிக்க முடியும். ஸோ அது ஒன்றுக்கு ஒரு கதை எடுக்கணும்னா 10 மணி நேரம் படம் ஓட்டினா கூட முடியாது. இது எந்த விதத்தில் எனக்கு நியாயம் எனக்கு புரியல. அவர் ஆன்டி இண்டியனில் வந்து அவர் ஹீரோ என்ன காமிச்சாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அவர் பின்னாடியே போயிட்டு இருந்தாரு, சுத்தி முத்தி எதுவும் நடக்கலையா. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ எப்படி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஏங்க ரம்யா கிருஷ்ணன் வந்து அவங்க ஒய்ஃபை ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க ஒய்ஃபை ஆக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். அவங்க பையன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு, ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. இதை கண்டுபிடிக்கிறாருன்னா அவரையே பின்தொடர்ந்து அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அவர் எங்கெல்லாம் போறாரு, அவர் வராருன்னு போயிட்டு காமிச்சிட்டு இருக்க முடியுமா. ஸோ எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்டு பேக்கப் தானேங்க ஒரு படமே. அடுத்து ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க, எனக்கு இதை கேட்கும் போது இந்த மனசுல எதுக்கு யார் ரிவ்யூ பண்றாருன்னு எனக்கு தோணுதுங்க. ஆனா அதுக்குள்ளே ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப டயர்டாகி படுத்து ஐசியூக்கே போயிடுறாங்க. தனி தெளிச்சு எழுப்புற கண்டிஷன்ல எல்லாம் இல்லை, எல்லாம் கோமாவுக்கே போயிடுறாங்க. இந்த படம் இப்படி இலக்கு இல்லாமல் ஓடி ஒரு முட்டுச்சந்தில் போய் நின்னதுக்கு முக்கியமான காரணம், இதை பேன் இண்டியா படமா இவங்க ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணதான். வழக்கமாக பேன் இண்டியா படம் நீங்க எடுத்துக்கோங்க, உதாரணத்துக்கு ஒரு பாகுபலியா இருக்கட்டும், ஒரு புஷ்பாவா இருக்கட்டும், ஒரு கேஜிஎஃப்பா இருக்கட்டும், மெயின் லாங்குவேஜ் எதுவோ அதுக்கான உண்டான நியாயத்தை நேர்மையாக பண்ணியிருப்பாங்க. ஒன்று புரியவே இல்லை எனக்கு, எதை கேட்டாலும் வந்து பாகுபலி ரெஃபரன்ஸாக எடுத்திருக்காரு, கேஜிஎஃப் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கேன்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன புரியும்னா, பேன் இண்டியா படத்தை ஆக்குறதுக்காக எல்லா ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு ஆளை பிடிச்சி போட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவங்கவுங்க பாஷையில் பேசிகிட்டு இருக்காங்க. சிவராஜ்குமாரை காமிக்கிறாரு, அவர் ஆந்திராவில் இருக்காருன்னா அவர் தெலுங்கில் தாங்க பேசுவார். என்னங்க எனக்கு புரியல, தெலுங்குல பேசுவாங்க, அது நமக்கு புரியுற மாதிரி, தெலுங்கன் தமிழ் சேர்ந்த மாதிரி நமக்கு புரியுற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து, இது ஃபுல் ஃப்ளெஜ்ல தெலுங்குல எல்லாமே இருக்கும்லாம் இல்லை. இப்போ ஃபார் இன்கேஸ் நான் ஒரு சின்ன இது சொல்றேன், இப்போ வந்து இப்போ தலைவர் வந்து இந்த படத்துலயே வந்து ரஷ்யாக்காக ஒரு இதை பாக்குறதுக்காக ரஷ்யா போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் வந்து யார் நீர் எங்கிருந்து வந்தீர் அப்படின்னு தமிழ்ல அங்க பேசிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு பாஷையில் தாங்க பேசுவாங்க. ஸோ பேன் இண்டியா படம் இதுக்காக வந்து அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது. ரஜினிகாந்தே பேன் இண்டியா தாங்க. ரஜினிகாந்த் மூவி வந்து இந்த படத்துல வந்து யாருமே இல்லைனா கூட இது பேன் இண்டியா ஓடுற படம் தாங்க, பேன் வேர்ல்டு ஓடுற படங்க இது. அது அவருக்கு புரியுமா இல்லையான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு படமா இருந்தாலும் வில்லன் கேரக்டர் நின்னாதான் அந்த படத்தை ரசிக்க முடியும். இந்த படத்துல வில்லன் கேரக்டர் நல்லா ஸ்ட்ராங்கா தான் வடிவமைச்சிருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வில்லன் ஹீரோவை பிளாக்மெயில் பண்றதுக்கு பதிலா ஹீரோ வந்து வில்லனை பிளாக்மெயில் பண்ணிடுவாரு, அவன் படுத்தே விட்டானையான்ற மாதிரி இறங்கி பிச்சை எடுக்கிற லெவலுக்கு போயிடுவான். நம்மளோட டெம்ப்ளேட்டே வந்து வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க, வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவரோட நூற்றுக்கணக்கான வீடியோவில் எதாவது சொல்கிறாரு, வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் படம் ஹிட்டுங்க அப்படின்ட்டு. இந்த படத்தில் வில்லன் ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு அவர் வாய் திறந்து சொல்லிட்டாரு. பட் ஆனால் அவர் என்ன ரெஃபர் பண்ணுறாருன்னா வந்து வில்லனை வந்து முட்டி போட வச்சிட்டாங்க, வில்லன் வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஹீரோ வந்து வில்லனை பிளாக்மெயில் பண்ணுறாங்க,
என்னங்க எனக்கு புரியல, இப்ப கேஜிஎஃப் படமே எடுத்துக்கோங்க. கேஜிஎஃப் படத்துலயே வந்து சஞ்சய் தேத் வந்து முட்டி போட்டுட்டு தான் இருப்பாரு, அவர் வந்து பொழைச்சு போனு விடுவாங்க. சோ அதுக்கப்புறம் அவர் திருப்பி வரலையா பண்ணலையா என்னங்க? அந்த படம் எல்லாம் பயங்கரமா இருக்கு, இவர் சொல்ற அதே ரெஃபரன்ஸ் தாங்க கேஜிஎஃப் பாகுபலி இந்த மாதிரி எல்லாம். ஸோ எல்லா எல்லாத்துலயுமே வந்து எல்லாமே இருக்குதான் செய்யும். இது இது இதெல்லாம் வந்து ஒரு ரீசனா, அந்த படத்துல வில்லன் வந்து தாறுமாறா இருக்கு, அவர் வந்து பக்காவா பண்ணிருக்காரு விநாயகம், அவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஹேட்ஸ் ஆஃப், அவர் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி தலைவரும் அதை கவுண்டர் பண்றதுக்கு அவரோட பாணியில அவரோட ஸ்டைல்ல அவரோட இதுல பண்றாருங்க. அதுவும் இல்லாம அதோட நெல்சனோட டச் அதுல இருக்கு, அதனால வந்து அந்த 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 சீன் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும், சிரிக்கிற மாதிரி இருக்கும். இதுல எனக்கு தப்புன்னு தெரியல, நம்ம ஆளுக்கு வந்து ஒரே மாதிரி பேச தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு மாதிரி பேச, ஏதாவது ஒரு ரிவ்யூ பண்ணோம்னா டக்குன்னு ஒரு படத்தை போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம படம் மாதிரி இல்லையே அப்படின்றது அவர் அந்த ஒரு ஏக்கம் இருக்கு அவரோட ஒவ்வொரு ரிவ்யூஸ்லையும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம் சொன்னாரு, அதாவது ஹுக்கும் பாட்டை பத்தியும், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம், அதாவது அவரோட பர்சனல் இன்டர்வியூஸ் இதை பத்திலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த பாட்டில் ஒப்பெல்லாம் எனக்கு விசில் அடிச்சவண்டா, உங்கள் தாத்தாலாம் டான்ஸ் ஆடினவண்டா, ஏரியாவில் நான் எவ்வளோ பெரிய கை தெரியுமாடா, என் பட்டத்தை போய் பறிக்க பார்க்குறீங்களாடா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடான்னு புலம்புனதெல்லாம் பில்டப் சாங் எழுதி வச்சுருக்காங்க. தலைவருக்கு மாற்றம் உண்டு தான், மாற்றம் இல்லாதது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமலே போயிடுச்சு போட்டிருக்குது. தூத்துக்குடியில் மக்கள் உடமைக்காகவும் உரிமைக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கான், 13 பேரை பறி கொடுத்துட்டு இருக்கான். அங்கே போயிட்டு இவர் ஆறுதல் சொல்கிறேன்ற பேரில் போயிட்டு இந்த கூட்டத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க, அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் புலம்பணும் இது பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அவர் வந்து சூப்பர் ஸ்டாருன்றது வந்து உலகத்துக்கே தெரியும், இந்தியாவில் யாரை கேட்டாலும் சூப்பர் ஸ்டாருன்னா யாரை சொல்லுவாங்கன்னு தெரியும். இவங்க வந்து புலம்பி பாட்டு எழுதியிருக்காங்க, அதை அப்படிதான் பண்ணியிருக்காங்க, இது ஒரு பில்டப் சாங் எழுதி வச்சிருக்காங்க. அந்த படத்துல அந்த பாட்டு வந்து எப்படி இருந்ததுன்றது தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ்ல வந்து நமக்கு அசால்ட்டா தெரிய போகுது. அதுவும் இல்லாம இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து அங்கே இது பண்ணிட்டாங்க, அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு, அதனால தான் மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பர்சனல் அஜெண்டா மாதிரி இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரிவ்யூ, மூவி ரிவ்யூ ஆகுங்க, இது சுத்தமாக வந்து மூவி ரிவ்யூவே கிடையாது. அவர் என்னன்னா வந்து அவர் மேலே இருக்க கடுப்பு காண்டெல்லாம் வந்து ஒரு ரிவ்யூ வீடியோவாக போட்டு அதையும் வந்து மில்லியன் வியூ வந்து ஓட்டிட்டு இருக்காரு. ஃபைனலாக வந்து அவர் என்ன சொன்னாருன்னா வந்து நினைச்ச டைரக்டர் கிடைக்காதனால கிடைச்ச டைரக்டரை வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு நினச்ச ஹீரோ கிடைக்காதனால கிடைச்ச ஹீரோவை வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. நினச்ச கதை கிடைக்காதனால கிடைச்ச கதையை வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்க நினச்ச படமெல்லாம் இவங்களுக்கு வரல, கிடைச்ச படத்தை தான் இப்போ தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க. நினச்ச கதை கிடைக்காதனால கிடைச்ச கதையை எடுத்துட்டேன் அப்படின்றாங்க. அவரு தான் வந்து வாயில சொன்னாரு, இந்த ஒரு கதையை போதும் ஒரு ஆக்ஷன் படத்துக்கான நல்ல ஸ்கோப் இருக்கிற கதைன்ட்டு. இப்போ என்னடான்னா நினைஞ்ச கதையை கிடைக்கலன்னா கிடைச்ச கதையை எடுத்துட்டேன்றாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு பார்த்தீங்களா, ஆன்டி இண்டியன். ஸோ அவர் பாஷையிலேயே சொல்ல போனோம்னா வந்து நினைச்ச கதையை எடுக்க முடியாதனால கிடைச்ச கதையெல்லாம் வந்து கலாச்சிட்டு இருக்கிறாரு, கிடைச்ச படத்தெல்லாம் கலாச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஓவராலாக இதில் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அபத்தமான வந்து மூவி ரிவ்யூலாம் பார்த்துட்டு படத்துக்கு போகாதீங்க. உங்களுக்கு படம் பார்க்கணும்னு தெரிஞ்சுன்னா நீங்க நேராக போய் பாருங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு மூவி ரிவ்யூ பண்ணலங்க, சும்மா எல்லாரையும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாரு, வேற எதுவுமே கிடையாது. படத்தை பத்தி எதுவுமே சொல்ல இந்த இதுல, ஜஸ்ட் அவங்களோட பர்சனல் திங்ஸை பத்தி சொல்லிட்டு ரிவ்யூன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. கிரிட்டிக்ஸ் தாங்க ஒரு படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம். எந்த ஒரு டைரக்டரா இருக்கட்டும், எந்த ஒரு ஹீரோவா இருக்கட்டும், அவங்களுக்கு மேலே வர விமர்சனங்கள், அவங்களுக்கு மேலே வர தாட் எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக சொல்லும் போது தான் ஸோ ஓகே நம்ம இதில் தப்பு பண்ணிட்டோம், இதில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்கான விஷயம். பட் ஆனால் அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக்ஸாக இருக்கணும், நேராக யாரையுமே வந்து தாக்குற மாதிரி அவங்கள மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குங்க. ஜென்ரல் ஆடியன்ஸாக இந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு நான் போய் படத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் தயவு செஞ்சு வந்து உங்களோட உங்க வியூவை மாத்திக்கோங்க. ஏன்னா வந்து நான் இந்த வீடியோ பண்றதே வந்து உங்களுக்கு அந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான். அதாவது எனக்கு பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது எனக்கு பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, யாருக்கு வேணாலும் எது வேணாலும் பிடிக்கலாம். ஸோ நீங்க உங்களுக்கு படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க டைரக்டா போய் பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அது பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னா அது சூப்பரா இருக்கு. ஸோ யாரையும் நம்பி இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் நல்லா இல்லை அப்படின்றது போய் பாக்குறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட வியூ பாயிண்ட்ல சொல்றேன். ஏன்னா இப்போ நீங்கள் போட்டிருக்க ரிவ்யூஸ் வந்து டோட்டலி அகெயின்ஸ்ட் த மூவி. ஓகே, நாங்கள் சொல்றது கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க.
அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட நாங்கள் எங்களோட ரிவ்யூவை முடிச்சுக்கிறோம். ஸோ அடுத்த ரிவ்யூ வந்து அவர் என்னைக்கு வந்து ரிவ்யூ போடுறாரோ அன்னைக்கு நம்ம பார்ப்போம். வணக்கம்.